மற்றும் செப்டம்பர் மாதம் 21 தேதி இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய 9 நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியை தெரிகின்ற தேர்தல் தீபு முழுதும் இடம்பெற இருப்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். கடந்த காலங்களில் இல்லாததை விட தீவிர பிரச்சாரங்களும் தீவிர கட்சி தாவுதல்களும் தீவிர வசைபாடுதலும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகின்ற ஒரு தேர்தல் களமாக இந்த தேர்தல் களம் இன்றைய தேர்தல் களம் இருப்பதை நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தேர்தலிலே இலங்கையினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக 39 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. அந்த வேட்பாளர்கள் மத்தியிலே மூவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் ஒருவர் தமிழர்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் குறிப்பாக எங்களுடைய மட்டு மண்ணினுடைய மைந்தனாக போட்டியிடுவதை நீங்கள் அறிவீர்கள். அவர்தான் எங்களுடைய பொது வேட்பாளர் பா. அரியநேந்திரன் அவர்கள். உண்மையிலே இந்த எங்களுடைய தமிழர்களுடைய சிவில் அமைப்புகள் 80 மேற்பட்ட சிவில் அமைப்புகளும் சுமார் 10 தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற அரசியல் கட்சிகளும் இணைந்த வகையிலே ஒரு பொது வேட்பாளராக தமிழர்களுடைய ஒன்று திரட்டிய ஒரு திரட்சியாக அரியேந்திரன் அவர்கள் களமிறங்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையிலே இருக்கின்ற 9 மாகாணங்களிலேயும் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே மாத்திரம்தான் இந்த பிரதான வேட்பாளர்கள் இன்று முகாமிட்டு இருக்கின்றார்கள். நாளாந்தம் மூளைக்கு ஒரு மேடைகளை போட்டு பொய்களை எங்கள் மக்களுடைய உணர்வுகளை மலங்கடிக்கின்ற விடயங்களை குருதி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டிய ஒரு தேவையினை உணர்ந்துதான் எங்களுடைய பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பதை இங்கே தெரிவித்தார்கள். உண்மையிலே இந்த பொது வேட்பாளரினூடாக எங்களுடைய மக்களுடைய கடந்த காலங்களிலே சுமார் 70 ஆண்டுகளாக மேலாக இந்த மக்கள் கண்ட வலிகளும் வடுக்களையும் சுமந்த இந்த சமூகத்தினுடைய வாக்குகள் மட்டும்தான் இந்த பிரதான கட்சிகளுக்கு தேவைப்படுகின்றன. கடந்த காலங்களிலே வாக்குறுதிகளை தந்து ஒப்பந்தங்களை செய்து அவற்றை கிழித்தறிந்து எங்களுடைய தமிழர்களை மனங்களை சுக்குநூறாக உடைத்தவர்கள்தான் இன்று பிரதான வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே தான் எங்களுடைய தமிழர்களுடைய ஒற்றுமையை நாங்கள் காட்டுவதற்காக எங்களுடைய இந்த போராட்டங்களிலே உயிர்நீத்த மாவீரர்களுடைய அந்த உணர்வுகளை மதித்தவர்களாக எங்களுடைய வடகிழக்கில் இருக்கின்ற சிவில் பொதுமக்கள் இழந்த இழப்புகள் பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு வகையாக இழப்புகளை மனதில் கொண்டவர்களாக இந்த எதிர்காலங்களிலே தற்போது கூட தங்களுடைய குழந்தைகளை இழந்தவர்கள் 3000 நாட்களுக்கு மேலாக வீதிகளிலே இருந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய தொழில்களை இழந்தவர்கள் வீதிகளிலே இழந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய இளைஞர்கள் இன்றும் கூட இந்த சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருடைய உணர்வுகளை மதிப்பவர்களாகத்தான் இந்த பொது வேட்பாளர் இன்று நிறுத்தப்பட்டிருக்கின்றார். நாங்கள் உண்மையிலே ஜனாதிபதி கதிரையிலே அமர்ந்து இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியாது, அதற்கான சந்தர்ப்பம் எங்களுடைய தமிழர்களுக்கு இல்லை, இருந்தாலும் எங்களுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுவதற்கு இதுவை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால்தான் நாங்கள் கட்சி பேதம் மறந்து இனபேதம் மறந்து மொழி பேதம் மறந்து சாதி பேதம் மறந்து இன்று ஒன்றாக நிற்கின்றோம். எங்களுடைய கட்சி வேறுபாடுகளை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கலைந்தவர்களாகத்தான் நாங்கள் செயற்பட வேண்டியிருக்கின்றது. களத்திலேயும் குளத்திலேயும் இருக்கின்ற தமிழர்கள் இன்று ஒன்றாக திரண்டிருக்கின்றார்கள். தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் உலகத்துக்கும் இந்த அரசுக்கும் சொல்லப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பொது வேட்பாளருடைய செய்தியாக இருக்கும். நீங்கள் சங்க சிங்கத்துக்கு அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் அந்த செய்தியைத்தான் உரக்கச் சொல்லும் என நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே எதிர்வரும் 21 தேதி அதிகாலையிலேயே எழுந்து அந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்களுடைய புள்ளடிகளை சங்க சின்னத்துக்கு நேரே
உங்களுடைய ஒரே ஒரு புள்ளடியை இட்டு எங்களுடைய பொது வேட்பாளருக்கு நீங்கள் அளிக்க வேண்டும். அதனூடாக நீங்கள் அனைவரும் உங்களை நீங்களே வெற்றி பெற்றவர்களாக, நாங்களே எங்களுக்காக வாக்களித்தவர்களாக சிறந்த ஒரு செய்தியினை சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை உங்கள் மத்தியிலே இருக்கின்றது. உண்மையிலே இந்த தேர்தலிலே ஏதோ ஒரு வேட்பாளர், பிரதம வேட்பாளர்கள் ஒரே ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவார், அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய சங்கு சின்னத்தினூடாக நீங்கள் இந்த செய்தியை சொல்லாது விட்டால் எதிர்காலத்திலே இவ்வளவு காலமும் இந்த பிரதேசத்திலே தமிழ் மக்கள் பட்ட அவசைகள் மறக்கப்பட்டு விட்டன, மறுதளிக்கப்பட்டு விட்டன, எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் இழந்து விட்டோம் என்பதாக கருத்தாக முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஆகவே அன்பார்ந்த வாக்காளர்களே, எதிர்வரும் 21ஆம் தேதி செல்லுங்கள், உங்களுடைய வாக்குகளை சங்கு சின்னத்துக்கு அழியுங்கள். விஷ்ணுவினுடைய கையிலே இருக்கின்ற சங்கு, இங்கு இந்த சங்கு நாதம் வெற்றி நாதமாக ஊதட்டும், ஒழிக்கட்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம்.